ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆட்டுக்கால் கேக் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டீ கடை கஜடான்னு கூட சொல்லுவாங்க, பெட்டிக்கடை கேக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த ரெசிபியை வந்து எப்படி சூப்பராக செய்யலான் தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது கூட ரெண்டு ஏலக்காவை சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு முட்டையை உடச்சி மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது எந்த டம்ளரில் நம்ம சர்க்கரை எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு மைதா, அரை டம்ளர் அளவு ரவையை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சோடா உப்பு, டேஸ்ட்டுக்காக சால்ட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடணும். இது பிசைஞ்சாவே நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக நல்லா வந்துடும். தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியும் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை 20 நிமிஷம் ஊற விட்டுறலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரவை வந்து நல்லா ஊறி மாவு இன்னுமே நல்லா டைட்டாக இருக்கும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போது இதை ஆயிலில் சேர்த்து பொறிச்சு எடுக்கணும். மாவு பார்த்திங்கன்னா கையில் நல்லா ஒட்டும். இதுக்கு நம்ம கையை நல்லா கழுவிட்டு கையில் நல்லா தண்ணியை தடவி ஒவ்வொரு உருண்டை பிடிக்கும் போதும் கையை நம்ம வந்து தண்ணியில் அப்ளை பண்ணி தான் உருண்டையை வந்து பிடிக்க முடியும். அப்போ தான் கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இப்போது ஆயில் வந்து மிதமான சூடில் இருக்கணும். நம்ம குலோப் ஜாமூன்லாம் பொறிக்கும் போது ஆயில் எந்த அளவுக்கு ஹீட்டில் வச்சுருப்போமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்தால் மேலே வந்து கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். மிதமான ஹீட்டில் வச்சு லைட்டாக மேலே வந்து நம்ம ஒரு ஸ்பூனில் வந்து அந்த ஆயில் அப்படியே அப்ளை பண்ணோம்னா கேக் வந்து நல்லா வெடித்து வர ஆரம்பிக்கும். இப்போ லைட்டாக திருப்பி விட்டுறலாம். பார்த்திங்கன்னாவே தெரியும் கேக் வந்து லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுறலாம். இது 4-5 நிமிஷம் போல் ஆகும் வேகிறதுக்கு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கேக் வந்து நல்லா வெடித்து சூப்பராக வந்திருக்கும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே நம்ம வந்து கேக்கை வந்து எடுத்துடலாம். இதுதான் வந்து ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லுவாங்க, பெட்டிக்கடை கஜடா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நிறையா பெட்டிக்கடையில் வந்து கேக் வந்து வெளியே வந்து ஒரு பிளேட்டில் வந்து நல்லா அடுக்கி வச்சுருப்பாங்க. அழகாக வேகும்போது இந்த மாதிரி ஆயிலை வந்து லைட்டாக அது மேலே கொஞ்சம் எடுத்து விடணும். அப்போ தான் கேக் வந்து உள்ளே நல்லா வெந்து வரும். சிம்மில் வச்சு மட்டும்தான் இந்த கேக்கை வந்து செய்ய முடியும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும், கேக் வந்து அதோடய டேஸ்ட்டுக்கு வராது. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே நம்ம வந்து கேக்கை வடித்து எடுத்துக்கலாம். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்கெலாம் இதை கொடுத்து அனுப்பலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிஷோர் விலாக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.